வெல்கம் டு ஆல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அழகான அமைதியான ஒரு லேக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு லேக் தான் இந்த லேக்கோட நீளம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி செவன் கிலோமீட்டர்ஸ் ஆமாங்க இவ்வளோ நீளம் உள்ளதை எப்படி லேக்குன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை அதுக்கப்புறம் இதோட ஆழம் பார்த்திங்கன்னா நைன் ஃபீட் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருந்தாங்க இந்த லேக்கில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சுற்றி மலைகள் இருக்குது அந்த மலைகளுக்கு நடுவுல இவ்வளோ ஒரு அமைதியான பெரிய நீளமான ஒரு லேக் அமைஞ்சிருக்கிறது தான் இதோட மிகப்பெரிய சிறப்புங்க இந்த லேக்குக்கு வர பாதைகள் இன்னுமே சுவாரஸ்யத்தை கொடுக்கும் வழியில் அமைஞ்சிருக்கு ஏன்னா கரடு முரடான காட்டுக்கு நடுவில் ஒரு ஒத்தையடி பாதை மாதிரி இருக்குது அங்கங்கேயும் வீடு இருக்கும் அதுக்கு வழியாக வரத்துக்கு ஒரு திகில் நிறைஞ்ச பயணம் மாதிரியே எங்களுக்கு இருந்துச்சு ஆனால் ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருந்துச்சு இந்த லேக்கு பொறுத்தவரையும் நிறைய பேர் மீன் பிடிக்கிறதுக்கு தான் வராங்க இந்த ஸ்டேட்டில் இருக்கிற நீளமான லேக்குகளில் இதுவும் ஒன்று அப் அப்படின்னு குறிப்பிட்ருந்தாங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கூட மீன் பிடிக்கிறதுக்கு வந்து ஆள்கள்லாம் வந்து உக்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் இது போகிற வழியில் எங்கேயுமே நாங்கள் வந்து காரை பார்க் பண்ணுறதுக்கு இடமே இல்லைங்க ஃபைனலாக கண்டுபிடிச்சி ஒரு பார்க் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அந்த இடத்த நோக்கி நாங்கள் இருந்தோம் போகிற வழியில் பார்த்திங்கன்னா வெட்ட வெளியில் அப்படி தரையில் வந்து மான்கள் இருக்குது நீங்களும் அதை பார்க்குறீங்க இல்லையா ஆமாங்க கொஞ்சம் கூட அந்த மான்கள் எங்களை பார்த்து ஓடவே இல்லை அது பாட்டுக்கு தான் நின்றுக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா நான் சொன்னேன் இது ஃபுல்லாகவுமே மலைகள் காடுகள் நிறைஞ்ச இடம்னு சொல்லிட்டு அதனால் இந்த மாதிரி விலங்குகள்லாம் நிறையவே பார்க்க முடியும் நம்ம அதுக்கப்புறம் ஃபைனலாக அந்த ஒரு பார்க் மாதிரி இடத்துக்கு போயிட்டோம் இந்த பார்க்கில் என்ன ஒரு சிறப்புனா ஒரு பீச் மாதிரியே ஒரு ஆர்டிஃபிஷியலாக செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பீச் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஏன்னால் அங்கே கார்டு வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் இருப்பாங்க நம்மளே ஒரு குறிப்பிட்ட ஆழம் வரையும் குளிக்கவும் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க இந்த இடத்துல வந்து நம்ம பிக்னிக் பண்ணவும் யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு இன்டோர் வச்சுருந்தாங்க கிட்ஸுங்களுக்கு ப்ளே ஏரியா வச்சுருந்தாங்க இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இது காடுகளுக்கு நடுவில் இந்த மலைகளுக்கு நடுவில் இருக்குதுன்னு சொன்னல இந்த மலைகளை சுற்றி இந்த ஐ மீன் இந்த லேக் ஓரங்களில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருந்துச்சு இது எல்லாமே பிரைவேட் ப ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸோடது தான் அவங்களாவே பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்து இந்த லேக்கை அசஸ் பண்ணுறதுக்கு ஒரு வே வந்து பில்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க ஆனால் அது வழியாக பொதுமக்கள் யாரும் அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ட்ர என்ட்ரன்ஸ்லேயே வந்துட்டு ஒரு சைன் போர்டே வச்சுட்டாங்க ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சி உள்ளே என்ட்ரானோம் ஆனால் பார்க்க ரொம்ப 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 அமைதியாகவும் ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க இப்போ வின்டர் காலன்றதுனால இலைகள்லாம் உதிர்ந்து வெறுமனே காணப்படுது இதே வந்து ஸ்ப்ரிங் சீசன் இல்லை ஃபால் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தண்ணிங்களோட அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு பார்க்கும்போது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இலைகள்லாம் உதிர்ந்து இந்த மரங்கள் இப்படி இருக்கிறதுனால மட்டும்தான் இவ்வளோ பெரிய காட்டுக்கு நடுவில் இந்த லேக் இருக்குன்றதே எங்களுக்கு தெரிய வந்துச்சு இதுக்கு நடுவில் இருக்க வீடுகளுமே ரொம்ப வந்து எங்களால் கண் கூட பார்க்க முடிஞ்சுது இல்லைன்னா எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த லேக்குக்கு வந்து நிறைய பேர் அந்த வீடுகள் ப்ராப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்கல்ல அதில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வெக்கேஷனுக்கு வந்து இண்டிவிஜுவலாக போட் எடுத்துகிட்டு வந்து இதில் ரைட் போகிறாங்க அதுக்கப்புறம் ஃபிஷிங் கூட பண்ணுறாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளியராக தெரியுதான்னு தெரில எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற எல்லாமே ப்ரைவேட்டோடது தாங்க ஆமாம் இது ஒன்று தான் பப்ளிக் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இங்கே மட்டும்தான் நம்ம பப்ளிக்காக போய் விசிபிள் பண்ணிவிட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி வகையில் செட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புற வழி பார்த்திங்கன்னா நான் தான் சொல்லலை நாங்கள் மலை உச்சியில் இருக்கிறோம் இந்த ரோட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன்ஸாகவே இருந்துச்சு இந்த ரோட்டில் போகிறது ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்த நீங்கள் யாராவது விசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு கிளம்ப முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக கிளம்பிடுங்க ஏன்னா இது காட்டு ம மலைகள் காடுகளுக்கு நடுவில் இருக்கிறதுனால ரொம்பவே அமைதியாக இருக்குது சம்டைம்ஸ் சிக்னல் கூட லாஸ்ட் ஆகிடும் ஸோ வந்துட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நல்லா பகல்லே போய்ட்டு டே டைம்லேயே என்ஜாய் பண்ணிட்டு டே டைம்லேயே வெளியாயிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறொரு டாப்பிக்கோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் டாட்டா பாய்